என்னும் பேரை சொல்லி மீட்படைவோமே. இயேசுவாக மாறி வாழ பலி கொடுப்போமே. விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம். நாம் இறைபடியாம் திருப்பலியை நிறைவேற்றுவோம். மாறி வாழ பலி கொடுப்போமே. விசுவாசத்துடன் ஒன்றாகிடுவோம். நாம் இருபடியாம் திருப்பலியை நிறைவேற்றுவோம். நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள், பான் தெய்வம் பலியாட மாறிவிட்டது. இணைத்து பாருங்கள், அவரோடு நம்மை சேர்த்து பலியாக்கவே. சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக பரிசுத்த மரியே, மாசிலா கன்னியையே, எங்கள் அன்னையே, எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவர் நீரே. இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகின்றோம். நீர் எங்களுக்கு பெற்று தந்த வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இடைவிடா சகாய தாயே, உம்மை நேசிக்கின்றோம். எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்போதும் சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கின்றோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவரே, எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் பெற்று தாரும். உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். இடைவிடா சகாய தாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியனின் சொல்லிற்கிணங்கி கலிலேயாவின் கானாவூரில் தண்ணீரை திராட்சரசமாக்கினீரே. எங்கள் தாயாகிய சகாய் அன்னையின் மகிமையை போற்றி புகழ எங்கள் கூடியிருப்பள்ளி மன்றாடுக்கு செவி சாய்த்தரலும். எங்கள் மனமார்ந்த நன்றி ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக. வாழ்வோரின் பாதுகாவலாய் இருப்பவர் நீரே. உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒழிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உண்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தரலும். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாய தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்துக்காட்டுவோம். நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம். ஓ இடைவிடா சகாய தாயே,
மிகுந்த நம்பிக்கையுடன் உம்முன் முழங்காடுகின்றோம். எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை கெஞ்சி மன்றாடுகின்றோம். துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன. வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளும் வறுமையும் பிணிகளும் எங்கள் தினசரி வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன. எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது. இரக்கம் நிறைந்த தாயே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் தேவைகளை நிறைவேற்றும். எங்கள் துன்பங்களிலிருந்து எங்களை மீட்டருளும். ஆனால் நாங்கள் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை பொறுமையுடன் ஏற்றுக்கொள்ள சகிப்பு தன்மையே எங்களுக்கு அளித்தருளும். ஓ இடைவிடா சகாய தாயே, இந்த வரங்களை எல்லாம் எங்கள் வேறு பலன்களை குறித்து அல்ல, ஆனால் உமது அன்பில் நம்பிக்கை வைத்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். சகாய புதன் 3227 நாள் 24/4/2024 விண்ணப்பங்கள். விடுதியில் படிக்கும் மகள் நன்முறையில் படிக்க வேண்டியும், குதிகால் வலி குணமாக வேண்டியும், நல்ல வரன் அமைய வேண்டியும், மகனுக்கு அரசு வேலை கிடைத்திட வேண்டியும், கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டியும், குடி பிரச்சனை தீர வேண்டியும், தேர்வில் வெற்றி பெற வேண்டியும், அரசு வேலை கிடைக்க வேண்டியும், குழந்தைகள் இறை ஞானம் பக்தி படிப்பில் சிறந்து விளங்க வேண்டியும், ஞாபக சக்தி பெருக வேண்டியும், கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டியும், குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ வேண்டியும், வீடு கட்ட இறை ஆசீர் பொருள் ஆசீர் கிடைக்க வேண்டியும், குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலன் கிடைக்க வேண்டியும், பணிமாற்றம் அடைந்து படிக்க செல்ல இருக்கும் உதவி பங்கு தந்தை ஆசீர்வதிக்க வேண்டியும், இடம் நல்ல விலைக்கு விற்க வேண்டியும், குடும்பத்தில் அமைதி நிலவிட வேண்டியும், வெளிநாட்டில் இருக்கும் மகனுக்கு உடலுள்ள சுகம் கிடைக்க வேண்டியும், புதிய பாஸ்போர்ட் கிடைக்க வேண்டியும், நல்ல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டியும், அரசு பொது தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வேண்டியும், நாடு முழுவதும் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், இந்தியாவில் நல்ல ஆட்சி அமைந்திட வேண்டியும், நம்மோ நமது பாதுகாவலின் சகாயம் நாடி விண்ணப்பங்களை எழுப்புகின்றனர். நன்றி அறிதர்கள், பயணத்தில் பாதுகாத்ததற்கு நன்றியாகவும், குதிகால் வலி குணமாகி வருவதற்கு நன்றியாகவும், குடும்பத்திற்கு இறை ஆசியை கிடைப்பதற்கு நன்றியாகவும், விபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றியாகவும், இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைவதற்கு நன்றியாகவும், இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும் நன்றி தெரிவிக்கின்ற நாம் பக்தர்களோடு இணைந்து நாமும் இறைவனை போற்றி புகழ்வோம். முன் இருப்பு தொகை 79,950, சென்ற வார காணிக்கை 2,440, மொத்தம் 82,390. தன்னே தாயே உம்மை நேசிப்பே, ஊலே உள்ள கால பாக்கலால் போற்றுவோம், பாவோடே உள்ளம் சேர வந்தனம் சாற்றுவோம். இங்கு கூடியிருப்போரின் விசுவாச அறிக்கை. இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் கொடுப்பவர் நீரே, பாவிகளின் நம்பிக்கை நீரே, அன்புள்ள அன்னையே, உம்மை நோக்கி திரும்பவும் எம்மிடம் வாரும். உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் உமது பிள்ளைகள். அன்பு நிறைந்த அன்னையே, எங்களை பாதுகாத்தரிடம், ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயம் இல்லை.
கிறிஸ்துவோடு ஒன்று திருக்கும் நீர் உன்னத சக்தி நிறைந்தவளாய் இருக்கிறீர். மது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான கிறிஸ்துநாதர் எங்களை தீர்வையிட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கின்றோம். சோதனை வேளையில் மது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்மத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகின்றோம். ஓ இடைவிட சகாயத்தாயே, எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் கிறிஸ்துநாதரிடம் அன்பையும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் மது சகாயத்தை நாடும் மனதையும் மது திருக்குமாரிலிருந்து பெற்றுத்தாரோம். திருப்பலி கருத்துக்கள். யோவான் மையத்தைச் சேர்ந்த அமலன் சாந்தி குடும்ப புடுங்க திருப்பலி குடும்பத்துக்கு இறையாசு கிடைக்க வேண்டி நல்ல சுகம் வேண்டி இந்த திருப்பலியை புகழ் ஜபிக்கிறார்கள். அகஸ்தனா மையத்தைச் சேர்ந்த ஜான் பீட்டர் ராஜா ஷோபியா குடும்ப புடுங்க திருப்பலி இந்த குடும்பத்திற்கு சகாயனை வழியாக செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக. வீடு கட்ட நல்ல முறையில் பொருள் ஆசிர் அருள் ஆசிர் கிடைக்க விரைவில் கட்டி முடிக்க தேவ ஆசிர் கிடைக்கும்படியாக பிள்ளைகள் சுகம் படிப்பு நினைத்த காரியங்கள் அனுகூலமாக திருப்பலி எப்புகள் ஜபிக்கிறார்கள். சகாய மதம் இதைச் சேர்ந்த நோவாதாஸ் குடும்பப்புடன் திருப்பலி பிறந்த நாளுக்கு நன்றியாக குடும்ப சமாதானம் கிடைக்க அந்த திருப்பலி எப்புகள் ஜபிக்கிறார்கள். அல்போன்ஸ் அமைதியைச் சேர்ந்த குடும்ப புடுங்க திருப்பலி இன்று பிறந்த நாள் கொண்ட விஷாலி லக்ஷ்ணாவிற்கு சகாயனினுடைய இறை ஆசிர் வேண்டி குடும்ப நலனிற்காக நல்ல வேலை கிடைக்க இறைவன் இதுவரை செய்துள்ள பல நன்மைகளுக்கு நன்றியாக ராபர்ட் பூரணம் குடும்பத்தினர் ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். சகாயனை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாக குடும்பத்தில் அனைவருக்கும் உடலுள்ள சுகம் கிடைக்க மகனுக்கு பூரண உடலுள்ள நலம் கிடைக்க மகள் குடும்பத்தில் அனைவருக்கும் உடல் நலம் கிடைக்க பேர பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க நினைத்த காரியங்கள் நிறைவேற குடும்பத்தில் மறித்தவர்களுக்கு ஆண்மை இலைப்பாற்றி கிடைக்க இந்த திருப்பலி ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். இன்னாசியமேதைச் சேர்ந்த சாமிநாதன் ஜோஸ்பின் மேரி குடும்பப்படும் திருப்பலி புனித சகாய மாத வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக குடும்பத்தில் மறித்த தேவ சகாயம் சூசையம்மாள் விக்டோரியா மேரி ஜெசிந்தா மேரி ஜேசுதாசருடைய ஆண்மலை பாட்டிற்காக மாசிலா குழந்தையுடைய ஆண்மலை பாட்டிற்காக குடும்பத்துக்கு இறையாசு கிடைக்க பேர பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர இன்னாசியம் இதைச் சேர்ந்த குடும்பம் ஒப்பிடு ஜபிக்கிறார்கள். சவரிமுத்து ரோசம்மாள் குடும்ப ஒப்பிடும் திருப்பலி இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக தொடர்ந்து சகாயனுடைய அருள் நலன் வழிகாட்டு தொடர்ந்து கிடைக்கும்படியாக ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். சகாயத்தன் வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக இது தேர்வில் வெற்றி பெற்றதற்கு நன்றியாக தம்பி விரைவில் குணம் பெறவும் பேரன் பத்தாம் வகுப்பு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும் மகள் எந்த தடையும் இன்றி விரைவில் படிப்பு முடிக்கவும் குடும்பத்திற்கு தேவ ஆசீர்வாதம் கிடைக்கவும் குடும்பத்தில் மறித்த ஆன்மாக்கள் நித்தி இலைப்பாற்றி அடைய இந்த திருப்பலியை ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். அருணா மார்க்ரேட் அந்தோனி ஆரோக்கியராஜ் மெக்கேலுடைய ஆன்மலை பாற்றிற்காக மோட்சத்தில் இருக்கின்ற ஆன்மாக்களுக்கு நன்றியாக நித்தி இலைப்பாற்றி அடைய உத்தரகண்ட ஸ்தல ஆன்மாக்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விண்ணக பிறப்படைய யாரன்மையாத ஆன்மாக்கள் நித்தி இலைப்பாற்றி அடைய இந்த திருப்பலி ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். அருளாந்திர மையத்தைச் சேர்ந்த ஜான்சன் ஜீசஸ் குடும்ப ஒப்பிடும் திருப்பலி ரோஸ்மேரியருடைய ஆன்மலை பாற்றிற்காக இந்த திருப்பலி ஒப்புக்கொடு ஜபிக்கிறார்கள். இந்த திருப்பலி கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களை ஒப்புக்கொடுத்து இறை ஆசியருக்காக நம்பிக்கையோடு நாம் ஜபிப்போம். அன்புக்குரியவர்களே, நாம் மாதத்தின் நான்காம் புதனிலே இருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய நான்காம் வாரத்திலே குடும்ப ஒற்றுமைக்காக கணவன் மனைவி பிரிவின் துயரம் தீர இந்த திருப்பலி ஒப்புக்கொடு ஜபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே ஒற்றுமை நிலவிட அமைதி நிலவிட மகிழ்ச்சி நிலவிட இன்னுமாக கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைவாக கிடைத்திட ஒப்புக்கொடு ஜபிப்போம். அதே போல கணவன் மனைவினுடைய பிரிவினாலே துயரத்தோடு இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் தாமே அமைதியை கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி தரும்படியாக இந்த வேளையிலே உறவின் சங்கமான இறைவனிடம் ஒப்பு கொடுத்து சகாயமானுடைய பரிந்துரைக்காக நாம் ஜெபிப்போம். கடவுளுடைய அன்பை இந்த திருப்பலியிலே சுவைப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
இறை இயேசுவில் அன்பிற்குரியவர்களை, உயிர் தாண்டவர் நம் இயேசுவோடு இணைந்திருக்கின்ற நபர்களில் முதன்மை இடம் பெறுபவள் நம் தாய் சகாய அன்னை. கிறிஸ்துவோடு அவள் இணைந்திருப்பதால் உன்னத சக்தி நிறைந்தவராக இருக்கிறாள் என்று நம்முடைய விசுவாச அறிக்கையிலே நாம் அறிக்கையிட்டோம். இதுதான் கத்தோலிக்க திரு அவையினுடைய விசுவாசம், நம்பிக்கை. கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் அன்னை மரியால் உன்னத சக்தி நிறைந்தவராக இருக்கின்றாள். எனவேதான் சகாய புதனாகி இன்று இத்தனை பேர் இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். வந்திருக்கும் நாம் அனைவரும் எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை நாங்கள் நாடுகிறோம் தாயே என்று எடுத்துரைத்து இங்கே கரம் கூப்பி அவர் வழியாக ஆண்டவர் அருளை பெற வந்திருக்கின்றோம். வந்திருக்கும் நாம் அனைவரும் நம்பிக்கையோடு வாழ்வோம். உன்னத சக்தி நிறைந்த அந்த சகாயத்தாய் நம் வாழ்க்கை சிக்கல்களில் நமக்கு உதவி புரிவாள் என்ற அசைக்க முடியாத ஆழ்ந்த நம்பிக்கையோடு நாள்தோறும் நாம் வாழ்ந்திட இந்த திருப்பலியிலே சிறப்பாக நாம் அன்றாடுவோம். மேலும் இன்றைய திருப்பலியில் வாசிக்கப்பட்ட கருத்துக்களோடு அருட்சகோதரியினுடைய கருத்துக்கள் நிறைவேற நன்றி கூறி இறையருள் வேண்டி ஜெபிக்கின்றார்கள். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியோடு கொண்டாட நமது குற்றங்களை நினைத்து பார்ப்போம். சிறப்பாக இன்றைய நாள் நான்காவது வாரம் கணவன் மனைவி பிரிவு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். சுயநலத்தால் பிரிந்திருக்கின்றோம், ஆணவத்தால் அகங்காரத்தால் தாழ்ச்சியின்மையால் பிரிந்திருக்கின்றோம் என்பதையெல்லாம் உணர்ந்து மனம் வருந்துவோம். பிரிந்திருக்கின்ற தம்பதியர்கள் இணைந்து வாழ்ந்திட இயற்கை சீற்றங்களால் அல்லது கடவுளுடைய திட்டத்தின்படி கணவனையோ மனைவியையோ இழந்து தவிக்கின்ற தம்பதியினருக்கும் குடும்பத்திற்கும் அன்னையின் வழியாக ஆறுதல் கிடைக்க வேண்டுமென்று நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியானையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம் அனைவரையும் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, புனித சகாய அன்னையின் பாதுகாப்பின் கீழ் மகிழ்கின்ற உம்முடைய நம்பிக்கையாளர்களாகி எங்களுக்கு நீர் நாள்தோறும் அருள் புரிய உம்மை நாங்கள் வேண்டுகின்றோம். அவருடைய கனிவான பரிந்துரையால் மண்ணுலகின் தீமைகள் அனைத்திலிருந்தும் நாங்கள் விடுவிக்கப்பட்டு விண்ணகத்தில் நிலையான மகிழ்ச்சியை ஒரு நாள் பெற்று மகிழ்ந்திட அருள்தாரும். உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பர்ணபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12 இறைத்திரு வார்த்தைகள் 24 தொடங்கி அதிகாரம் 13 5வது இறை வார்த்தை முடிய. அந்நாள்களில் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது. பர்ணபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்ணபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊரானாகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்ணபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலுக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பலேறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. தியான பாடல், பாடல் எண் 99. Thank you.
யோவான் செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 44 முதல் 50 படிய. யோவான் செய்தி அதிகாரம் 12 இறை வசனங்கள் 44 முதல் 50 வரை. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும் என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகாய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த சகாய அன்னையினுடைய நவநாள் திருப்பலிக்கு அன்போடும் பாசத்தோடும் வரவேற்கின்றேன். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கலாமா? யார் கேள்வி கரெக்டாக பதில் சொல்றீங்களோ அவங்களுக்கு திருப்பலி முடிஞ்ச உடனே நான் ஒரு பரிசு தருவேன். கேட்கலாமா? சகாய புதன் என்று சொல்லி ஒவ்வொரு வாரமும் வருகிறோமே, இது எத்தனாவது சகாய புதன்? கை தூக்குங்க. கை தூக்குறவங்கள்ட்ட கேட்பேன். 3227 அக்காவுக்கெல்லாம் கை தட்டி வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அம்மா 29ன்னு சொன்னாங்க. 27 திருப்பலி முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஒரு பரிசு உண்டு.
இந்த 3227 நவநாள் திருப்பலியிலே உங்களோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவதை மகிழ்ச்சி அடைகிறேன். கிட்டத்தட்ட 31 வந்து அடுத்த நாளே சகாய புதன். அந்த சகாய புதனிலே முதன் முதலாக நான் பங்கேற்றேன். உதவி பங்கு தந்தையாக இந்த வாரத்தோடு சகாய புதனை நான் கொண்டாடி நன்றி செலுத்துகிறேன். கடவுளுக்கு திருவிழமானால் அப்பப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், அப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். உதவி பங்கு தந்தையாக இந்த சகாய புதனிலே ஆண்டவருக்கு இந்த வேளையிலே நன்றி செலுத்துகிறேன். இந்த மீடியா வழியாகவும் ஆண்டவர் இந்த சகாய அன்னையினுடைய பக்தி முயற்சியை என்னுடைய நண்பர்கள் ஏராளமானவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் இருந்த பங்கு எல்லா இடத்திலுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் சொன்னார்கள், தொடர்ந்து போரிடமெல்லாம் இந்த நற்செய்தி பணியை செய்யுங்கள் என்று. நான் என் வாழ்நாள் முழுவதும் இந்த நற்செய்தி பணி செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன். எனவே இந்த சகாய புதனிலே சகாய அன்னையினிடம் பெற்றுக்கொண்ட இந்த ஓராண்டு முழுவதும் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நானும் உங்களோடு இணைந்து நன்றி செலுத்துகிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார் என்று சொல்கிறார். நம் ஆண்டவர் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்கிற போது தந்தையாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் இயேசு எதை செய்தாலும் எதை சொன்னாலும் எங்கு போனாலும் தந்தையாம் கடவுளுடைய இயல்பையை வெளிப்படுத்தினார். அவரும் தந்தையும் வேறல்ல, நாங்கள் அனைவருமே ஒன்றாக இருக்கிறோம், ஒருவர் தான் என்று சொல்லி இந்த மூவர் இறைவனுடைய சித்தாந்தத்தை ஆண்டவர் இயேசு எப்பொழுதுமே வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்விலும் போதனையிலும் செயல்பாடுகளிலும் தந்தையாம் கடவுளை வெளிப்படுத்தினார். நாம் ஒவ்வொருவருமே இந்த சகாய புத நவநாளிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவருமே சகாய அன்னையைப் போல, அன்னை மரியாவைப் போல மறு கிறிஸ்துவாக மாற அழைக்கப்படுகிறோம். நாம் எல்லோருமே கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுகிறோம். நேற்றைய முதல் வாசகத்தில் கிறிஸ்தவர்கள் எங்கே முத முதலாக கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார்கள்? அந்தியோக்கியாவில். வாழ்த்துக்கள், கடவுளுடைய ஆசீர்வதிப்பாராக. முத முதல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அந்தியோக்கியாவில் தான் அழைக்கப்பட்டார்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். கிறிஸ்தவன் என்பவர் யார்? கிறிஸ்து கூட்டல் அவன், கிறிஸ்து கூட்டல் அவன். யாரெல்லாம் கிறிஸ்துவோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவன், கிறிஸ்து கூட்டல் அவள். யாரெல்லாம் கிறிஸ்துவோடு இருக்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவை பிரிந்துவிட்டு நான் கிறிஸ்தவன் என்று சொன்னால், நான் அருளாந்தன் பேர் வச்சுருக்கேன், செபஸ்தியான் பேர் வச்சுருக்கேன், அருளப்பன் பேர் வச்சுருக்கேன், அதனால் நான் கிறிஸ்தவன் சொல்ல முடியுமா? ஆண்டவரை தேடாதவர்கள் யாரும் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட தகுதி இல்லாதவர்கள். ஆண்டவரை யாரெல்லாம் தேடுகிறோமோ அவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் இயேசுனுடைய மதிப்பீடுகளை யாரெல்லாம் உடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறோமோ அவர்கள் மட்டும்தான் கிறிஸ்தவர்கள். அது யாராக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை புறக்கணித்து ஆண்டவருடைய மதிப்பீடுகளின்படி வாழாமல் நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டோம் என்று சொன்னால் அது வெளிவேடமான கிறிஸ்தவ வாழ்க்கை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சகாய அன்னை தன் வாழ்ந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுனுடைய மதிப்பீடுகளை வெளிப்படுத்தினார். மறு கிறிஸ்துவாக நடமாடும் நற்குரணை பேழையாக இருந்தார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தந்தையாம் கடவுளை, அவருடைய திருவுளத்தை தன்னுடைய போதனையிலும் வாழ்விலும் செயல்பாடுகளும் வெளிப்படுத்தினார். அவரை பின்பற்றுகின்ற தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, அவருடைய பெயராலே திருமுழுக்கு பெற்ற நீங்களும் நானும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளை வாழும் பொழுதுதான் நாம் மார்தட்டி சொல்லிக் கொடுக்க சொல்ல முடியும், நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லி. கிறிஸ்தவ மதிப்பீடு என்றால் என்ன, அதை மட்டும் உங்களோடு இந்த மறைவுரையிலே சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக கிறிஸ்தவன் என்பவர் யார்? ஒரு கிறிஸ்தவர் என்பவர் அன்பு செய்பவர். நாம் அன்பு செய்ய தெரியவில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட தகுதி இல்லாதவர்கள். பழிவாங்கக்கூடிய மனநிலை, உள் ஒன்று வைத்து கொண்டு வெளி ஒன்று பேசக்கூடிய மனநிலை, கோபம் நிறைந்த மனநிலை, பிறர் வெறுக்கக்கூடிய மனநிலை இருந்தது என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட தகுதி இல்லாதவர்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நம் முன்மாதிரி அன்பு செய்பவராக இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு பாடுகளை ஏற்று அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்து மீண்டும் வர இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நம்மீது கொண்ட அன்பின் காரணமாகத்தான். அவரை பின்பற்றுகின்ற
நீங்களும் நானும் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு செய்யக்கூடிய இறை சமூகமாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மார்தட்டி சொல்லிக் கொடுக்க முடியும், நாம் கிறிஸ்தவர்கள் என்று. இரண்டாவது மதிப்பீடு, பரிவு இருக்க வேண்டும். நம்முடைய பார்வையிலே பரிவு இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளிலே பரிவு இருக்க வேண்டும். ஒரு சில பேரெல்லாம் பார்த்தோம்னா ஓடி ஒழியக்கூடாது, ஒரு சில குரலை கேட்டவுடனே ஓடி ஒழியக்கூடாது. இவரை பார்த்த உடனே அவர்கிட்ட பேசணும்னு தேடி வரணும். ஓடி ஒழியக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்தது என்று சொன்னால் அது கிறிஸ்தவத்திற்கு எதிரான வாழ்க்கை. நம்முடைய கிறிஸ்தவ மதிப்பீடுகளை வாழ்வாக்க வேண்டும் என்று சொன்னால் பரிவு இருக்க வேண்டும், நம்முடைய பார்வையிலே பரிவு இருக்க வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளை பரிவு இருக்க வேண்டும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு சின்ன சின்ன முன்னெடுப்புகளிலே பரிவு இருக்க வேண்டும். பரிவு இல்லாமல் தான் என்ற ஆணவம், என்னால் தான் என்கிற ஆணவம், எனக்கு மட்டும்தான் என்கிற ஆணவம் இருந்தது என்று சொன்னால் நிச்சயம் நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட தகுதி இல்லாதவர்கள். அந்த பரிவு இருக்குதா? சுயாய்வு செஞ்சு பார்ப்போம். பரிவு இருந்தது என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்கள், பரிவு இல்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட தகுதி இல்லாதவர்கள். இரண்டாவது மதிப்பு. மூன்றாவது, கிறிஸ்தவ மதிப்பீடு என்பது இரக்கமுடையவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். யாரெல்லாம் இரக்கத்தோடு இருக்கிறோமோ, இந்த உலகத்தில் யாருமே முழுமையானவர்கள் கிடையாது, யாரும் 100% யோக்கியவான்கள் கிடையாது. எல்லாருமே கடவுளுக்கு முன்பாக பாவிகள். நீதிமான் கூட ஒரு நாளைக்கு 7 முறை பாவம் செய்கிறார். ஆண்டவர் சொல்ல உங்களை தீர்ப்பிட வரவில்லை, நான் உங்களை மீட்கவே வந்தேன், இந்த உலகத்தை மீட்கவே வந்தேன் என்று சொல்கிறார். எனவே நாம் இரக்கம் காட்ட வேண்டும், நம்முடைய பகைவருக்கும் இரக்கம் காட்ட வேண்டும், நம்முடைய நண்பருக்கும் இரக்கம் காட்ட வேண்டும், நம்மோடு வாழ்வோருக்கும் இரக்கம் காட்ட வேண்டும். இரக்கத்தானே பிறந்தோம், அதுவரை இரக்கத்தோடு வாழ்வோம் என்று அன்னைதரசா சொன்னதைப் போல இரக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து மனித சேவையிலே புனிதம் காணுகிற போதுதான் நாம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட தகுதி உள்ளவர்கள். இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட தகுதி இல்லாதவர்கள். நான்காவதாக, மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர் என்பவர்கள் மன்னிக்க வேண்டும். ஏனென்றால் தந்தையாம் இயேசு கிறிஸ்து தந்தையாம் கடவுளுடன் தன் ஆவியை ஒப்படைக்கு முன்பாக தன்னை கொன்ற தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை தந்தையே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி எல்லா நேரங்களையும் மன்னிக்கிறார். இயேசு தம் சீடர் கற்றுத்தொன்று கொடுத்த அந்த இறைவேண்டலிலே நான் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பதைப் போல எங்களுடைய குற்றங்களை மன்னியும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவர் என்பவர்கள் மன்னிப்பவர்கள், பழி வாங்குவோர்கள் மன்னிக்க கிறிஸ்தவர் அழைக்கப்பட தகுதி இல்லாதவர்கள் மனதில் எதையும் வச்சுக்கக்கூடாது. மன்னித்து அவருடைய அன்போடும் அரவணைப்போடும் ஏற்றுக்கொள்கிற போதுதான் நாம் மறு கிறிஸ்துவாக இயேசுவினுடைய மதிப்பீடுகளை பின்பற்றி நாம் கிறிஸ்தவர்களாக வாழ சாட்சியம் பகர முடியும். எனவே நாம் மன்னிக்க கற்றுக்கொள்கிறோமா, மன்னிக்க நாம் முன் வருகிறோமா, மன்னித்து பெற ஏற்றுக்கொண்டு வாழ்வு கொடுக்கிறோமா என சிந்தித்து பார்ப்போம். மன்னிக்க தெரியவில்லை என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல, மன்னித்தோம் என்று சொன்னால் நாம் மறு கிறிஸ்துவாக வாழுகிறோம். ஐந்தாவது மதிப்பீடு, துன்புறுவோரோடு உடன் பயணித்தல். ஒரு கிறிஸ்தவர் என்பவர் துன்புறுவோரை கண்டு சிரிப்பவர் அல்ல, அவரை கேலி செய்பவர் அல்ல, பலவீனத்தில் இருப்பவர்களை கண்டு அவர் சிரிப்பவர் அல்ல, துன்பத்தில் இருப்பவர்களுக்கு துணை இருப்பவர்கள், கண்ணீரோடு இருப்பவர்களுடைய கண்களை துடைப்பவர்கள், சுமைகளோடு இருப்பவர்களுடைய சுமைகளை நீக்குபவர்கள், அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் இயேசு துன்பத்தில் இருந்தவர்களை தேடி வந்து நோயாளர்களை தேவையில் இருப்பவர்களுக்கு நலம் கொடுத்து அவர் தந்தையினுடைய அந்த பிம்பத்தை வெளிப்படுத்தினார். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் துன்பத்தில் இருப்பவருக்கு, நம்முடைய குடும்பத்திலே நம்மோடு வாழக்கூடியவர்கள் துன்பத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால், நாம் கண்டும் காணாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாம் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட தகுதி இல்லாதவர்கள். அவர்களோடு உடன் பயணிக்க வேண்டும். நன்மை செய்ய ஒருவருக்கு வாய்ப்பிருந்தும் அதை செய்யவிட்டால் அது பாவம் என்று திருவிழத்தில் வாசிக்கிறோம். பல நேரங்களில் தீமை செய்யாமல் இருந்தால் மட்டும் நம்ம யோக்கியவான்கள் புனிதர் என்று நினைக்கிறோம். ஆனால் நன்மை செய்ய வாய்ப்பிருந்தும் அதை செய்யாவிட்டால் அதுவும் பாவம் தான். எனவே துன்பத்தில் இருப்பவர்களுக்கு துணை இருப்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். இறுதியாக ஆறாவது மதிப்பீடு, கேட்காமலே தேடி சென்று உதவி செய்பவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். ஆண்டவர் இயேசு கேட்காமலே தேடி சென்று உதவி செய்தார். அதே போல் அன்னை மரியாள் கேட்காமலே எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்தார்.
கானாவூர் திருமணத்திலே உதவி செய்தார். உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்ந்து உயிரோட்டமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், சாட்சியமுள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும் சொன்னால் தேடி சென்று உதவி செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இயேசுவை காண வேண்டும். துன்புறக்கூடிய ஒவ்வொரு மனிதரிடத்திலும் இயேசுவை காண வேண்டும். நோயுற்றக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் இயேசுவை காண முடிய வேண்டும். அப்படிப்பட்ட மதிப்பீடுகளை வாழ்கிற போது நாம் சாட்சியமுள்ள கிறிஸ்தவர்களாக மாறி தந்தையினுடைய இயல்பை நாம் வெளிப்படுத்த முடியும். யோசித்து பார்ப்போம், நாம் அன்பு செய்ய தயாராக இருக்கிறோமா? பரிவு நிறைந்த உள்ளத்தோடு வாழ தயாராக இருக்கிறோமா? இரக்கம் நிறைந்த மனிதர்களாக வாழ தயாராக இருக்கிறோமா? பிறரை மன்னிக்கக்கூடிய மனிதர்களாக வாழ தயாராக இருக்கிறோமா? துன்புறுவோடு உடனிருக்க நாம் தயாராக இருக்கிறோமா? கேட்காமலே தேடி சென்று உதவ தயாராக இருக்கிறோமா? நாம் தயாராக இருந்தோம் என்று சொன்னால் நாம் மார்தட்டி சொல்ல முடியும், நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லி. இல்லை என்றால் நாம் பேரளவு கிறிஸ்தவர்கள் தான். எனவே ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே உண்மையான கிறிஸ்தவ மதிப்பீடை பின்பற்றி நாங்கள் பேரளவு கிறிஸ்தவர்களாக அல்ல, சாட்சியமுள்ள கிறிஸ்தவர்களாக, உயிரோட்டமுள்ள கிறிஸ்தவர்களாக, தூய ஆவியாருடைய துணையால் வழிநடத்தப்படுகின்ற கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திட அருளையும் வல்லமையும் ஆற்றலையும் தாழ்வீராக என்று சொல்லி ஜெபிப்போம். கடவுள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவர் சொல்கின்றார், என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமும் நம்பிக்கை கொள்கிறார். அதே நம்பிக்கையோடு ஒன்று கூடியிருக்கிற நாம் அனைவரும் நம்முடைய தேவைகளை இறைவனின் திருப்பாதம் சகாய அன்னையின் வழியாக சமர்ப்பிப்போம். எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட எங்கள் தாய்மறையின் மூலம் ஆண்டவரே மன்றாடுகின்றோம். இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும், நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை திரும்ப பெறவும் மறித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மறித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள தாய்மறையின் மூலம் ஆண்டவரையும் மன்றாடுகிறோம். எங்கள் தாய் மரியின் மூலம் ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம். எங்கள் தாய் மரியின் மூலம் ஆண்டவரையுமே மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை சகாய தாயின் வழியாக இறைவனின் திருப்பாதம் சமர்ப்பித்து மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியாவை போற்றும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கிறீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகின்ற நாங்கள் உமது இரட்சணியத்தின் பேறு பலன்களை நித்தியத்துக்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு கிருபை செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி புரியும் இறைவா. காணிக்கை பாடல், பாடல் எண் 262. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, கேட்டுக்கொள் எம்மை இப்போது, கண்கொண்டு பார் கடவுளின் மகனே, பாடிக்கை யாதல்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பழி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். மன்றாடுவோமாக. இரக்கமே உருவான இறைவா, கடவுளின் தாய், புனித சகாய மாதாவின் நவநாள் கொண்டாட்டத்தில் ஓம் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுக்களையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி இருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இவை உமக்கு உகந்தவையாகி உமது மன்னிப்பின் உதவியை நாங்கள் நாள்தோறும் பெற்று மகிழ ஆருள்தாரும். எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது சிறப்பாக எப்போதும் கன்னியான புனித சகாய அன்னையின் அவனாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அளிக்க நீர் திருவிழமானி. ஆகவே வான தூதர்களோடு நாங்களும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. நம் ஆண்டவர் இயேசு நாமும் அவரோடும் அவர் அவருடைய தந்தையாகி இறைவனோடும் ஒன்றித்திருக்க வேண்டும் என்னாலும் என்பதற்காக நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே கையளிக்க தயாரான போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அ
அவண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண என்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றி கூறும் இந்த நவநாள் வேளையிலே உலகமெங்கும் பரவியிருக்கின்ற உம்முடைய திரு அவைக்காக ஜபிக்கின்றோம். எங்கள் திரு அவையை வழிநடத்துகின்ற திரு தந்தை பிரான்சிஸ், மறை மாவட்ட ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர் தெழும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித சகாய் அன்னை, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நான் சொல்வதெல்லாம் தந்தை என்னிடம் சொன்னதையே நான் சொல்கிறேன் என்று நம் ஆண்டவர் நமக்கு நற்செய்தியிலே வாக்களித்திருக்கின்றார். அந்த தந்தையிடம் நம்முடைய ஜபங்களை எடுத்து சொல்ல அவரே நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்தை உருக்கமாக ஒன்றிணைந்து கூடி ஜபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றை எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், அண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கொடுத்தருளும். பாவங்களிலிருந்து விடுதலை அளித்தருளும். யாதொரு கலக்கமுமின்றி நாங்கள் நாள்தோறும் நலமாக வாழச் செய்தருளும். நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும், அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் தேடி அழைகின்ற அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நச்சுவத்தையும் நல்லுறவையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின்
இதோ இறைவனின் செம்மறி, இறை மகன் இயேசு இவரே, நமக்காக இறந்து உயிர்த்தெழுந்த கடவுளின் திருமகன் இவர். இவருடைய வார்த்தைகள் வாழ்வு தருகிறது என்பதை நாம் அறிவோம். வாழ்வு தரும் வார்த்தையை தந்த இந்த கடவுளின் திருமகனுடைய செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நிறுநிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளோம் எனதான்மா நலமடையும். திருவிருந்து பாடல், பாடல் எண் 375. எங்கள் மன கவலைகள் நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் இறையேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும். எங்கள் உடல் கவலைகள் நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் இறையேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும். எங்கள் பாவ நோய்கள் நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் இறையேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும். எங்கள் உள்மன காயம் நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் இறையேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும். எங்கள் பயமும் வெறுப்பும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் இறையேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும். எங்கள் குடும்பத்தில் அமைதி நிலவ ஒரு வார்த்தை சொல்லும் இறையேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும். வறுமையும் கடனும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் இறையேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும். நாங்கள் அனைவரும் உம்மை போல் மாற ஒரு வார்த்தை சொல்லும் இறையேசுவே, ஒரு வார்த்தை சொல்லும். உறவுகளின் சங்கமமே இறைவா, மாதத்தின் நான்காம் புதன் சகாய மாதா நவநாள் திருப்பலியில் பங்கு பெறும் குடும்பங்களை உமது திருவடி சமர்ப்பிக்கின்றோம். மூவரு இறைவனாய் ஒற்றுமையின் சின்னமாக இருப்பவர் நீர். உமது திருவுளம் நிறைவேற்ற இயேசுமரி சூசை கொண்ட திருக்குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அவர்களை ஆசிர்வதித்தது போல எங்கள் குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் அமைதியும் நிலவச் செய்தருளோம். மேலும் எதிர்பாராத இழப்புகளால், சரியான புரிதல் இல்லாமையால் பிளவுபட்டு சிதறுண்டு கிடக்கும் குடும்பங்களில் சமாதானமும்
ஒற்றுமையும் புரிதலும் விட்டு கொடுத்தலும் அன்பும் நிலவிட வேண்டுமென்று சகாயமாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிற்குரியவர்களை, ஏற்கனவே உங்களுக்கு பலமுறை அறிவித்திருக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் மாலையில் நடைபெறுகின்ற, சாதாரணமாக நடைபெறுகின்ற திருப்பலிகள் 40-45 நிமிடங்களில் முடிந்துவிடும். மற்ற நவநாட்களில் நடைபெறுகின்றது. இந்த மாதா நவநாளில் நடைபெறுகின்ற திருப்பலி எல்லாம் 7 மணிக்குள்ளே கண்டிப்பாக முடித்து விடுவோம். எனவே நேரமாகி கொண்டு போகும் என்று நினைத்து யாரும் இந்த வணக்க மாதத்தில் கலந்து கொள்ளாமல் இருந்து விடாதீர்கள். 5:30 to 7 o'clock எல்லாம் நிறைவேறிவிடும், முடிந்துவிடும். அன்னைக்கு புகழஞ்சலி செலுத்தி ஆண்டவர் அருளாசியை திருப்பலி வழியாக பெற்று செல்ல உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். நவநாள் புத்தகம் பக்கம் 13. நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றியறிதலை ஏற்றுக்கொள்ளும். திருச்சபையின் திருவருட்சானங்கள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காக, இந்த நவநாள் செய்வோர் பெற்றுக்கொண்ட ஆத்ம சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோமாக. ஆண்டவரே உமது அருட்கொடையால் புத்துயிர் பெற்றுள்ளோம். மாசற்ற மரியாவின் இருதயத்தை வணக்கமுடன் கொண்டாடி அர்ப்பணிக்கின்ற நாங்கள் அந்த சகாய அன்னையின் ஆதரவால் இந்த உலக ஆபத்துக்களிலிருந்து விடுதலை பெற்று நித்திய பேரின்பத்தை பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. நாளை காலை வழக்கம்போல் திருப்பலி 6:30 மணிக்கு நடைபெறும்.